بسم الله الرحمن الرحيم. நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களுக்கும் புதுசாக பார்த்துட்ருக்கவங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பதிவில் குர்ஆன் ஹத்தம் ஓதி முடித்த பின் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம குர்ஆன் ஹத்தம் ஓதும் பொழுது ஹத்தமுல் குர்ஆன் அப்படிங்கிற துவா ஓதுறதும் அல்லது சதக்கல்லாஹுல் அலீம் அப்படிங்கிற குர்ஆனில் கடைசி பேஜில் இருக்கக்கூடிய அந்த பெரிய துவா ஓதுறதும் நம்மளுடைய வழமையாக இருக்கும். ஆனால் நம்ம இப்படியெல்லாம் செய்கிறது நபி வழியா அல்லது இதெல்லாம் செய்கிறதுக்கு சரியான ஆதாரங்கள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது முஃமீனான நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்குது. இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போயெல்லாம் குர்ஆனை ஓதி முடிக்கிறாங்களோ அப்போ எல்லாம் சுப்ஹானகல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் அப்படிங்கிற துஆவை ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க. மேலும் இதை பற்றிய ஒரு நிகழ்வு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் உட்கார்ந்தால் அல்லது குர்ஆன் ஓதினால் அல்லது தொழுதால் அவற்றை சில வார்த்தைகளை கொண்டு முடிக்காமல் இருக்க மாட்டார்கள். நான் அவர்களிடம், அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் ஒரு சபையில் உட்கார்ந்தால் அல்லது குர்ஆன் ஓதினால் அல்லது தொழுதால் இந்த வார்த்தையை கொண்டு அவற்றை முடித்து கொள்கிறீர்களே, காரணம் என்ன என்று கேட்டேன். அதற்கு நபியவர்கள், ஆம், யார் நல்லதை கூறினாரோ அவருக்கு அந்த நலவின் மீது ஒரு முத்திரையிடப்படும், யார் தீயவற்றை கூறினாரோ இவ்வார்த்தைகள் அவற்றுக்கு பரிகாரமாக அமையும் என்றார்கள். அந்த வார்த்தைகள் சுபஹானகல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் என்பதாகும். எனவே இந்த குறிப்பிட்ட ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையை தொழுதாலோ அல்லது குர்ஆன் ஓதினாலோ அல்லது ஒரு சபையிலிருந்து எழுந்து போனாலோ இந்த குறிப்பிட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. மேலும் அல்லாஹுடைய திருமறையான திருக்குர்ஆனில் 3வது அத்தியாயத்தில் 105வது வசனத்தில் சதக்கல்லாஹுல் அலீம், அல்லாஹ் உண்மையை கூறினான் அப்படிங்கிற வார்த்தையை குர்ஆன் ஓதி முடித்த பின்பு நம்ம குறிப்பிட்டு கூறுவது அப்படிங்கிறது ஃபித்ரத் ஆகும். அது நபி வழியும் கிடையாது. நபி தோழர்களில் யாரும் இவ்வாறான விஷயங்களை பின்பற்றினதா எந்த ஒரு குறிப்பிட்ட ஆதாரங்களும் கிடையாது. நம்ம நார்மலாக குர்ஆன் ஓதும் பொழுது இல்லை வேறு ஏதாவது நம்ம ஒரு வசனங்களை உண்மையாக மனதார நம்பும் பொழுது சதக்கல்லாஹுல் அலீல் அலீம் அப்படின்னு கூறுவதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் குறிப்பிட்டு குர்ஆனுடைய ஹத்தம் ஓதி முடித்ததுக்கப்புறமா நம்ம அதை சொல்கிறது தான் ஃபித்ரத் ஆகும். எனவே இவ்வாறான விஷயங்களை தவிர்த்து கொள்வது சிறந்தது. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் என எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.